தாம்பரத்தில் இருந்து பெருங்களத்தூருக்கு 9 பேரை ஏற்றிச் சென்ற ஷேர் ஆட்டோ தடுப்புச் சுவரில் மோதி விபத்து. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட புது மாப்பிள்ளை உட்பட 3 பேர் பலி. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து பெருங்களத்தூருக்கு ஷேர் ஆட்டோ ஒன்று 9 நபர்களை ஏற்றிக்கொண்டு தாம்பரம் இரும்புலியூர் சிக்னல் அருகே சென்று கொண்டிருக்கும் போது சிக்னலில் ஆம்னி பேருந்து ஒன்று நின்று கொண்டிருந்தது. அப்போது அதிவேகமாக வந்த ஷேர் ஆட்டோ ஆம்னி பேருந்து மீது மோதாமல் இருப்பதற்காக வண்டியை திருப்பிய போது அதிவேகமாக வந்த ஆட்டோ சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவரில் மோதி எதிர்த்திசை சாலையில் ஆட்டோ கவிழ்ந்தது. அப்போது பெருங்களத்தூரில் இருந்து தாம்பரம் நோக்கி வந்த லாரி மோதியதில் ஷேர் ஆட்டோவில் இருந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் 3 பேர் காயமடைந்தனர். மேலும் 2 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த குரோம்பேட்டை போக்குவரத்து பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடலூர் பன்ருட்டியைச் சேர்ந்த பாதிரியார் ஐசக் ராஜ், பெருங்களத்தூர் கொலப்பாக்கத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் சுந்தர் ராஜ் மற்றும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பிரிண்டிங் பிரஸ் உரிமையாளர் நாகமுத்து ஆகியோர் உயிரிழந்தது தெரிய வந்தது. மேலும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஏழுமலை ஆனந்தகுமார், பெருங்களத்தூரைச் சேர்ந்த ரஜினிகாந்த் ஆகியோர் காயமடைந்ததும் தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பாண்டிச்சேரியைச் சேர்ந்த நாகமுத்துவிற்கு அடுத்த மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் பலியாகி இருப்பது வேதனை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஷேர் ஆட்டோவை ஓட்டி வந்த ஓட்டுநர் விபத்தில் இருந்து தப்பிக்க ஆட்டோவில் இருந்து குதித்து தப்பி ஓடிவிட்டார். தலைமறைவான ஆட்டோ டிரைவரை போலீசார் தேடி வருகின்றனர்.